இந்த உடம்பு பல்வேறு தேவைகளை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. அது உடம்புக்கான தேவைகள் மட்டுமா அல்லது மனத்துக்கான தேவையை உடல் வழியாக நிறைவேற்றிக் கொள்ள பிரயத்தனப்படுகிறதா அல்லது உயிருக்கான தேவையா? ஒரு ஆசைப்படுகிறோமே, அந்த ஆசை உயிருக்கான ஆசையாக இருக்கிறதா அல்லது உயிருக்கான தேவையாக இருக்கிறதா அல்லது மனத்துக்கான தேவையாக இருக்கிறதா அல்லது மனத்துக்கான ஆசையாக இருக்கிறதா அல்லது உடலுக்கான தேவையா அல்லது உடலுக்கான ஆசையா? இப்போ இந்த தேவைகள், இந்த தேவைகள் தான் தேவைகள் நிறைவேறும்போது ஒருவித மனநிலை, ஒரு விதமான அதிர்வுகள் உடம்புக்குள்ளே ஏற்படுகிறது. தேவைகள் நிறைவேறாத போது ஒருவித அதிர்வுகள் மனதுக்குள்ளே ஏற்படுகிறது. எது நல்ல அதிர்வுகள், எது கெட்ட அதிர்வுகள் என்பது அந்தந்த தேவையை பொறுத்தும் நிறைவேறுதலை குறித்தும் நிறைவேறாமல் போவதிலிருந்தும் உணர்ந்து கொள்ளப்படுகிறது. உடலுக்கான தேவை மட்டுமே புறக்காரணிகளை பார்த்து ஒன்றின் மீது வைக்கின்ற ஆசை உடலுக்கான தேவை மட்டுமே என்று சொன்னால் மனசு பதைப்பதைக்க தேவையில்லை. கிடைக்காத பட்சத்திலே உயிருக்குள்ளே ஒருவித சித்திரவதை அனுபவிக்க தேவையில்லை. மூன்றும் கலந்து ஒரு கலப்படமாக இருந்து ஒன்றை சந்திக்கிறது. போகின்ற வழியிலே கண்ணிலே ஒரு பெரிய தூசி விழுந்தால் கூட கண்ணை கசக்குகிறோம், கண்களுக்கு வலிக்கிறது. அந்த வலியை மூளை நன்றாக உணர்த்துகிறது. அந்த வழியிலிருந்து எப்படி வெளியே வருவது, உடனடியாக வெளிவர தெரியாமல் மனசுக்குள்ளே ஒரு பதட்டம், கண்ணுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று ஒரு பதட்டம் வருகிறது. ஐயோ, கண்கள் சிவந்து விட்டதே, வேறு எதனா பிரச்சனை வந்து விடுமோ என்கின்ற ஒரு பயம் ஏற்படுகிறது. அது மனசிலே ஏற்படுகின்ற வழியா அல்லது உயிரில் ஏற்படுகின்ற வழி? வலி வருகின்றது அல்லவா, அந்த வலி உயிரிலே ஏற்படுகின்ற வழியா, மனதிலே ஏற்படுகின்ற வழியா அல்லது உடலிலே மேலோட்டமாக ஏற்படுகின்ற வழியா என்று சிந்தித்து அறிந்து பார்த்தால், உள்ளார்ந்து பார்த்தால், உட்கார்ந்து தவமிருந்து உள்ளொளியில் உலகளந்து பார்க்கக்கூடிய நுட்பம் ஒருவனுக்கு இருக்கும் என்று சொன்னால், உட்கார்ந்து தவமிருந்து உள் ஒளியில் உலகளந்து பார்க்க வேண்டும். உலகளந்து பார்க்கக்கூடிய ஞானம் ஒருவனுக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் அவன் உள்ளத்தை உள்ளார்ந்து பார்க்கக்கூடிய அறிவும் பெற்றிருப்பான். இயற்கையோடு இயைந்தவன் அல்லவா, ஒவ்வொருவரும் இயற்கையோடு இயைந்திருக்கிறோம். அப்படி உள்ளார்ந்து தன்னையே பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம், அறிவு நிர்பந்தம் அல்ல, அறிவு ஒருவனுக்கு இருக்கிறது என்று சொன்னால், இந்த வலிக்கான காரணம் கண்ணில் இப்படி வந்துவிட்டதே, இப்படி வலி வந்துவிட்டதே, ஒருவேளை பூச்சி ஏதாவது கடித்திருக்குமா, இல்லது சாதாரண தூசிதானா, கண்ணிலே படிந்திருக்கின்ற சிகப்பு உடனடியாக விலகிவிடுமா, இல்லது இரண்டு நாட்களுக்கு விலகிவிடுமா, எப்படி விலகும் என்பதையெல்லாம் என்கின்ற அந்த விஷயங்களையெல்லாம் மூன்றுமே சேர்ந்து, உடலும் உபாதையை அனுபவிக்கிறது, மனசும் உபாதையை அனுபவிக்கிறது, உயிரும் அந்த கொடுமையை நன்மையை சேர்ந்து அனுபவிக்கிறது. இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்லை. எந்த காரணத்தை கொண்டும் தொடர்பில்லாத நிலை இருந்தால் மனிதன் மனிதனாக இருக்க மாட்டான். அது வேறு ஒரு கோணத்திலே தான் மனிதனை பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ இந்த மூன்றிலே எது பிரதானமானதாக இருக்கிறது? இது பிரதான புறக்காரணங்களால் ஒரு அசம்பாவிதம் உடம்புக்கு ஏற்படுகின்ற போது உடல் அனுபவிக்கின்ற அந்த உபாதையை மனசும் அனுபவிக்கின்றது, உயிரும் அனுபவிக்கின்றது. இந்த
புறக்காரணிகளால் ஏற்பட்ட இந்த அசௌகரியம், இந்த துயரம் ஒருவேளை மனசு தூய்மையாக இருந்தால் இந்த புறக்காரணி கூட நடக்காமல் இருந்திருக்குமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். உடம்பிலே நடக்கக்கூடிய எல்லா அசம்பாவிதங்களுக்கும் நோய்களுக்கும் உயிர் படுகின்ற அந்த வேதனைக்கும் நன்மைகளுக்கும் மூல முதல் காரணமாக மனசு என்று ஒன்று இருக்கின்றதல்லவா. இந்த உடலிலே உயிர் ஒட்டி கொண்டிருக்கிறது, இருதயத்தோடு சேர்ந்து இருக்கிறது. அந்த உயிர் மனசின் வெளிப்பாட்டால் உயிர் எப்படி இருக்கிறது என்பதையும் உடல் எப்படி இருக்கிறது என்பதையும் மனசின் வெளிப்பாட்டை கொண்டுதான் முகபாவங்களை வைத்தும் நடவடிக்கைகளை கொண்டும் உணர முடிகிறது. மனசு, அந்த மனசினுடைய மனப்பக்குவம், மனப்பாங்கு, மனத்தெளிவு, மனத்துயரம் கண்களிலே காட்டி கொடுத்துவிடும். மனசு துயரப்படுகிறது என்று சொன்னால் முகத்திலே தெரியும், அகத்தின் அழகு முகத்திலே தெரியும். அப்படி என்றால் மனது ஒரு பிரதானமான ஒன்றாக இருக்கிறது, எல்லாவற்றையும் தெரிந்த ஒன்றாகவும் இருக்கிறது, தெரிய போகின்ற ஒன்றாகவும் இருக்கிறது, தெரிந்து கொண்டிருக்கின்ற ஒன்றாகவும் இருக்கிறது. இப்போ இந்த மூன்றிலே புறக்காரணங்களால் வரக்கூடிய நோயை, புறக்காரணங்களால் வரக்கூடிய துயரத்தை மனசு அறிந்து அதை எப்படி நிவர்த்தி செய்து கொள்வது என்று ஆலோசிக்க ஆரம்பிக்கிறது. அதற்கு துணையாக உடம்பையும் உயிரையும் அது நினைத்த போக்கிலே மாற்ற நினைக்கிறது. உதாரணமாக ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்று சொன்னால் இதை யாரிடத்திலே சென்றால் சரியாகும் என்று மனசு தீர்மானிக்கிறது. இந்த வைத்தியத்தில் போகலாமா, அந்த வைத்தியத்தில் போகலாமா, இல்லது ஒரு பெரியவரிடத்தில் சென்று கேட்கலாமா என்பதை ஒரு மனசு ஒரு மனக்கணக்கு போட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறது, மனசுக்குள்ளே நிறைவேற்றுகிறது. அப்படி நிறைவேற்றி சரி வெளியில் இவரை போய் பார்க்கலாம் என்று ஒரு முடிவை எடுக்கின்றது. இப்படி முடிவை எடுத்த பிறகு அது செயல்பட தொடங்கும்போது தன் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் பட்சத்திலே, தன்னுடைய மனசுக்கு திருப்தியாக இருக்கின்ற பட்சத்திலே என்ன நடக்கிறது என்று சொன்னால் சுகவீனம் சுகமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஒருவேளை மனத்துக்கு பிடிக்காமல் அந்த புற காரணங்களால் ஏற்பட்ட நோயிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு இடத்துக்கு செல்வானே என்று சொன்னால், மனசு ஒவ்வாத நிலையிலே ஒன்றை செய்து கொள்ள நினைப்பானே என்று சொன்னால் அந்த பிரச்சனையிலிருந்து அவன் விடுபடுவது மிக கடினமான ஒன்றாகத்தான் இருக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எல்லா விதமான நோய்களுக்கும் மூல காரணமாக இருப்பது, அது அகக்காரணங்களாக இருந்தாலும் சரி புறக்காரணங்களாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருப்பது மனசான். ஒரு மனுஷனுக்கு ஒரு நோய் வருகிறது என்று சொன்னால் அந்த நோய்க்கு மூல காரணம் மனதாகத்தான் இருக்கிறது. மனசை செம்மையாக வைத்து கொண்டால் எந்த நோயும் மனிதனுக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிந்த ஒரு குருவிடம் சென்று சில பேர் கேட்கிறார்கள், நீங்கள் மருத்துவத்தை குறித்தும் மனதை குறித்தும் உயிரை குறித்தும் பல்வேறு நிலைகளிலே நீங்கள் இருந்து பேசுகின்றீர்கள், எல்லோரும் நம்ப வேண்டும், யாருக்கும் எந்த நோயும் இல்லை, எந்த நோய் வந்தாலும் உடம்பை சரி செய்து கொள்ளும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அப்படி என்றால் வழியிலே வருகின்ற போது ஒரு வீடு வந்து ஒரு காட்டு ஒரு தோட்டத்துக்குள்ளே இருக்கிறது, ஒரு பாம்பு கொத்திவிட்டது என்று சொன்னால் யார் என்ன செய்ய முடியும், அப்போது மனம் சரியாக இருந்தால் பாம்பு கடிக்காதா என்று ஒருவர் கேட்கிறார். இன்னொருவர் கேட்கிறார், போகின்ற வழியிலே இன்றைக்கு நெருக்கமான சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு வண்டியிலே செல்கிறோம், கீழே விழுந்து விடுகிறோம், அடிபட்டு விடுகிறது, காயங்கள் ஏற்படுகிறது, எலும்பு முறிந்து விடுகிறது, இது புறக்காரணங்களால் ஏற்படுகிறது. இப்போ மனதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் உண்டா? மனசு சரியாக இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காதா? இது வெவ்வேறு காரணங்களால் உடம்புக்கு ஏற்படக்கூடிய புறக்காரணங்களால் ஏற்படக்கூடிய நோயாச்சு, இதுக்கும் மனதுக்கும் என்ன சம்பந்தம்? இங்குதான் நுட்பமாக ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும், மிக நுட்பமாக ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். மனசு மட்டும் வைத்தால் இந்த உடம்புக்கு எந்த தீங்கும் வராது, நிச்சயமாக எந்த தீங்கும் வராது.
ஏற்கனவே சொன்னேன், ஒரு குருவிடத்திலே சென்று கேட்கிறார்கள், பாம்பு கடித்து விட்டால் மனசு என்ன செய்ய முடியும், போகின்ற வழியில் காட்டிலே பாம்புக்கு நல்லவன் என்று தெரியுமா கெட்டவன் என்று தெரியுமா, ஏதோ தெரியாமல் படுத்து கிடந்த பாம்பு மீது கால் பட்டு விடுகிறது, எந்திரித்து கொத்தி விட்டு சென்று விடுகிறது என்று சொன்னால் மனசுக்கு தெரியுமா என்று கேட்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், இப்படி எண்ணுவது, இந்த மாதிரி ஒரு தவறான எண்ணங்களை மனதில் வைப்பதே மனம் கெட்டிருக்கிறது என்பதற்கு சமம். உன் மனது செம்மையாக இருந்தால் உன்னை சுற்றி, நீ ஒரு காந்தம் போன்றவன், நீ செம்மையாக இருக்கின்ற போது உன்னை சுற்றி செம்மையான விஷயங்கள், நன்மையான விஷயங்கள் மட்டுமே நடக்கும், உனக்கு துயரங்கள் எதுவும் நடக்காது. ஏனென்றால் உன்னுடைய மனதையும் உடலையும் உயிரையும் ஒரு காந்த புலம் போல் உன்னுடைய செம்மையான குணம் ஆக்கிரமித்து கொண்டிருக்கும். உன்னுடைய செம்மையான குணம் உன் மனதையும் உடம்பையும் உயிரையும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற போது, உன்னுடைய மனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த செம்மையான உணர்வுகள், நன்மையான எண்ணங்கள் உடலையும் உயிரையும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற போது ஒரு காந்த புலம் போல் நன்மைகள் மட்டுமே வந்து சேருமே தவிர கெட்டவைகள் உன்னை சேராது, பாம்பு உன்னை கடிக்காது, உனக்கு ஆக்சிடெண்டே வராது. அதற்கு இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்னும் கொஞ்சம் நுட்பமாக யோசித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக கையாளக்கூடியவன், ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும். அது என்ன விஷயத்தை செய்ய போகிறோம், எதற்காக போகிறோம் என்று ஒருவன் பொறுமையாக சிந்திப்பானே என்று சொன்னால், உள்மனம் ஒன்றை சொல்லும், இல்லை இந்த விஷயத்திற்கு சென்றே ஆக வேண்டும், இந்த நபரை பார்த்தே ஆக வேண்டும், அவரிடத்தில் இந்தந்த பிரச்சனைகளை பேசியே ஆக வேண்டும், அதன் வாயிலாக இந்தந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வகையில் தோன்றும், மனசுக்குள் தோன்றும், ரெண்டு விதமான எண்ணங்கள் தோன்றும். மறுதே அதிலே நேர்மறையான எண்ணம் இப்படி என்று வைத்துக் கொள்வோம், நேர்மறையானதில்லை, இது ஒரு விதமான இப்படி ஒரு எண்ணம் தோன்றும். ஆனால் ஆழ் மனதுக்குள்ளே இன்னொன்றும் தோன்றும், அவரிடத்திலே பேசி பேசி என்ன நடக்கப் போகிறது, பல நாட்களாக பேசிவிட்டோம், அவரிடத்திலே போவதனால் ஒன்று நேரம் கெட்டு போகிறது, எந்த செயல்பாடும் நடக்கவில்லை, பேசி பேசி பகைமை வந்து விடுகிறது. ஆகையினால் அங்கே போவதனால் நேரமும் அறிவும் ஞானமும் வீணடிக்கப்படுகிறது என்று இன்னொரு கோணத்திலே மனம் எண்ணுகிறது. அப்படி என்று சொன்னால் மனசுக்கு எப்போதுமே இரண்டு விதமானங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. மனதிலே எப்போதுமே இரண்டு விதமான எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த ரெண்டு விதமான எண்ணங்கள் வருகிறதே, அந்த ரெண்டு விதமான எண்ணத்திலே உன் உயிருக்கு சாந்தத்தையும் உன் உடம்புக்கு சாந்தத்தையும் உனக்குள்ளே ஒரு நன்மையும் தரக்கூடியது எது என்பதை உணர்ந்து பார்க்கக்கூடிய பொறுமை ஒருவனுக்கு வேண்டும். அப்படி அந்த பொறுமை ஒருவனத்தில் இருக்கிறது என்று சொன்னால், அந்த பொறுமை இறைவனோடு நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியவன். இன்னும் மென்மையாக அழகாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஐம்பூதங்களுக்கும் உடம்புக்கும் எப்படி ஒரு காந்த புலம் போல் தொடர்பு இருக்கிறதோ, ஐம்பூதங்களால் இந்த உடம்பு எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த ஐம்பூதங்கள் இருக்கின்ற கட்டளை என்னவென்று சொன்னால், அந்த ஐம்பூதங்கள் எப்படி இந்த உலகத்தை, இந்த உலக உருண்டையை, பூமியை அழகாக பொறுமையாக காத்து கொண்டிருக்கு, எத்தனை லட்சம் வருடங்கள் காத்து கொண்டிருக்கிறது. அதை போல நாமும் பொறுமையாக சிந்தித்தால் ரெண்டு எண்ணங்கள் தோன்றுகிறது அல்லவா, ஒன்று நேர்மறையானதாக இருக்கும், இன்னொன்று எதிர்மறையாக இருக்கிறது. இந்த ரெண்டு எண்ணங்கள் நமக்கு எதை பாதிப்பை தராது என்கின்ற ஆய்வை மனசு மேற்கொள்ள வேண்டும், பொறுமையோடு மனசு மேற்கொள்ள வேண்டும். அப்படி பொறுமையோடு மனசு மேற்கொள்ளுகின்ற போது புறக்காரணங்களால் வரக்கூடிய நோயும் வராது. நீ ஒரு இடத்திலே முன்னமே சொன்னது போல வழி தெரியாமல் தோட்டத்தின் வழியாக நடந்து கொண்டு சென்றேன், தெரியாமல் பாம்பு வாலில் கால்பட்டு விட்டது, கொத்தி அதுவும் கொத்தாது, நீ பொறுமையாக சென்றிருப்பாய். தோட்டத்துக்கு போகிறோம், தோட்டத்தின் வழியே நடந்து போகிறேன்னா இப்போ அங்கிருந்து எங்கே போக போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்று ஆலோசித்திருப்பாய். ஆலோசித்து பொறுமையாக போகின்ற போது உனக்கு புன்னை பாம்பும் குடிக்காது. இன்னொரு இடத்துக்கு ஒரு ஊரை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறோம், வண்டியில் போக போகிறோம், அந்த வேலை சரியானதா சரியில்லாத வேலையா,
அந்த வேலையெல்லாம் நன்மை பயக்குமா தீமை பயக்குமா, பகை வருமா நன்மை வருமா என்று பல்வேறு சிந்தனைகளை, ரெண்டு விதமான சிந்தனைகள் மனதுக்குள் சொல்லும்போது, எது நன்மை தரக்கூடிய சிந்தனை என்கின்ற அளவுக்கு பொறுமையோடு சிந்திப்பா என்று சொன்னால், புறக்காரணங்களாலும் உனக்கு நோய் வராது. அகத்திலே அகப்பிரச்சனை, அகத்தை சுகவீனப்படுத்தி கொண்டு, அகத்துக்குள்ளே எப்போதுமே ஆசைப்பட்டு கொண்டு, அகத்தை செம்மையில்லாமல் எதிர்மறையான எண்ணங்களுக்கே வந்து மனதை அலைபாய விட்டு அதன் வாயிலாகவும் நோய் வராது. அப்போ மனம் என்பது ஒரு மூல காரணியாக இருக்கிறது. எதற்கு என்று சொன்னால், இந்த உடம்பை பேணி காப்பதற்கும் அதுவே மூல காரணம். இந்த உடம்பை கெட்டுப்போவதற்கும், நோய்களை வரவழைப்பதற்கும் அதுவே காரணியாக இருக்கிறது. பொறுமை என்பது இந்த உடலையும் உயிரையும் மனத்தையும் செம்மைப்படுத்துவதற்கான அழகான ஒரு திறவுகோல், செம்மைப்படுத்துவதற்கான அழகான திறவுகோல். இவை மூன்றும் பூட்டப்பட்டிருக்க வேண்டும். பொறுமையை கொண்டு அழகாக திறந்து பார்க்க வேண்டும், மனசை திறந்து பார்க்க வேண்டும். பொறுமையை கொண்டு மனசை திறந்து பார்த்தால் இயற்கையோடு நாம் ஒன்றி போனவர்கள், இயற்கை நமக்கு என்ன பாதிப்பை தரும் என்ன நன்மையை தரும் என்பதை பொறுமையை கொண்டு சிந்தித்து பார்த்தால், பொறுமையோடு சிந்தித்து பார்த்தால் நமக்கு ஒரு விஷயம் மனதிலே தோன்றும். அந்த விஷயம் மிக உண்மையானதாகவும் நன்மையானதாக இருக்கும். மனம் என்பது எல்லா நோய்களிலிருந்தும் விடுபட்டு செம்மையுற வாழ்வதற்கு ஒரு வழியை தரும். அதற்கு திறவுகோலாக பொறுமை என்பது அமையும். பொறுமை என்பது ஒருவனுக்கு இருந்துவிட்டால் இந்த உயிர் மனம் உடல் மூன்றும் எந்தவித துயரங்களுக்கும் ஆட்படாது, எந்தவித இன்னல்களும் வந்து தாக்காது, எந்தவித பல்வேறு பிரச்சனைகளும் வராது. எதிரினால் பிரச்சனை வராது, இயற்கையினால் பிரச்சனை வராது, வேறு பல புறக்காரணங்களால் பிரச்சனை வராது. உணவும் அப்படித்தான். எந்த உணவை சாப்பிட வேண்டும், எந்த நேரத்தில் சாப்பிட வேண்டும், எந்த அளவில் சாப்பிட வேண்டும், இது ஒத்துக்கொள்ளுமா ஒத்துக்கொள்ளாதா, ஒத்துக்கொள்ளாமல் போனால் அதை எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் உடம்புள்ளத்திலே கேட்க வேண்டும், மனம் கேட்க வேண்டும். மனம் அவசரப்பட்டு விடக்கூடாது. அப்படி அவசரப்படாமல் இருப்பதற்கு பொறுமையை கை கொள்ள வேண்டும். பொறுமை வந்து ஒரு திறவுகோலை போல நின்று இந்த மனத்தை காக்கும். மனம் எதற்கும் அடிபணியாமல் அந்த பொறுமையின் வழி நின்று சிந்தித்தால் உடலையும் உயிரையும் காக்கக்கூடிய அந்த பெருமை பெற்றதாக விளங்கும். ஆக பொறுமை என்பது மிக 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 முக்கியமானது, ஒரு மனிதனை எந்த நோயும் அண்ட விடாமல் பார்த்து கொள்வதற்கு. ஒரு மனிதனில் அவனுக்குள்ளே மிகப்பெரிய சக்தியை கிரகித்து வைத்துக் கொள்வதற்கு, அவனுக்குள்ளே ஒரு ஞானத்தை கிரகித்து வைத்துக் கொள்வதற்கு, அவனுக்குள்ளே ஒரு பெரிய அறிவு ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அவன் இந்த பூமியிலே வாழ்கின்ற நாள் வரை ஒரு மிகச்சிறந்த ஒரு மானுடனாக உலவி வருவதற்கு, எல்லாவற்றுக்கும் அடித்தளமாக அந்த பொறுமை இருக்கிறது. அந்த பொறுமை இருக்கின்ற மனசும் உயிரும் உடலும் மிக சாந்தமானதாக, மிக உயர்வானதாக, உன்னதமானதாக நாளுள்ள வரையில் இருக்கும். அது இயற்கையோடு ஏய்ந்திருக்கும். எந்த துயரமும் அதை அண்ட முடியாது. ஆக மனம் என்பது மிக அற்புதமான ஒன்று. அதை பொறுமை என்னும் திறவுகளால் திறந்து சரியாக கணித்து இந்த உடம்பையும் உயிரையும் காத்து கொள்ள வேண்டும். அதுதான் நோயற்ற வாழ்வுக்கான மிகச்சிறந்த அற்புதமான வழியாகும். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.